யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் மெரினா ஹாஸ்டலில் நாங்களாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் பிஜி படிச்சுட்ருக்கோம். ஸோ மெரினா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிச்சுட்ருக்கோம். 2 வருஷமாக அதே ஹாஸ்டலில் இருந்துகிட்டு இருக்கோம். போன வருஷம் ஹாஸ்டலில் பிரச்சனைகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிது. ஹாஸ்டலில் அதிகமான ஃபீஸு, ஆனால் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க. பட் அதுக்கான இது என்ன சொல்கிறது, மெஸ் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே சரியாக கிடைக்கிறதில்ல. ஊடல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே, அதெல்லாம் ஓகேன்னு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நார்மலாக இருந்துட்டோம். ஸோ இந்த வருஷம் கரெக்டாக லாக்டவுன் பீரியடில் மார்ச் 15th நாங்கள் ஹாஸ்டலில் காலி பண்ணிட்டு போகிறோம். பட் ஆனால் என்னென்னா, அந்த மார்ச் 15th வரைக்கும் ஃபீஸ் போட்டிருந்தாலும் ஓகே, இல்லை மார்ச் மாதம் ஃபுல்லாக ஃபீஸ் போட்டிருந்தாலும் ஓகே, அந்த மந்த்து மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் ஃபீஸ் போட்டு ஒர்க்கர் சேலரி கொடுக்கணும், ப்ளஸ் மெஸ் ஃபீஸ் கொடுக்கணும், ஹாஸ்டல் ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ரீசன் கேட்டால் என்ன ரீசன் அப்படின்றது எந்த ஒரு முறையான பதில்களும் வர மாட்டேங்குது. இது தொடர்பாக நாங்கள் பதிவாளர் கிட்ட ரிஜிஸ்டர் கிட்ட நாங்கள் கிட்டத்தட்ட 4 லெட்டர் கொடுத்துருக்கோம். அந்த 4 லெட்டருக்கும் எந்த ரியாக்ஷனுமே இல்லைன்ற பட்சத்தில் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணலான்னு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது இது வரைக்கும் அமைதியான முறையில் நாங்கள் லெட்டர் மூலமாக கேட்டுகிட்டே இருந்தோம், எந்த இதுவுமே இல்லை. சரி ஒகே, நாங்கள் ஹாஸ்டலுக்கு ரெண்ட் கொடுக்க ரெடி, மெஸ்ஸுக்கு மெஸ் ஒர்க்கர்ஸுக்கு சேலரி கொடுக்க ரெடி, மெஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்டால் இந்த வருஷத்தில் நாங்கள் மெஸ்ஸே ஓப்பன் பண்ண மாட்டோம், ஆனால் ஒர்க்கர்ஸுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் லாக்டவுனில் யாருக்குமே சேலரி இல்லை, எல்லாரும் வீட்டில் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டால் ஒர்க்கர்ஸ் கஷ்டப்படுறாங்களேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நாங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு நாங்கள் பே பண்ண ரெடி, ஆனால் மெஸ் ஓப்பன் பண்ணல, இந்த மெஸ் ஒர்க்கராவது இங்கே இருந்தாவது ஓகே, நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ஆனால் அதுக்கான அந்த ஒர்க்கர்ஸ் கூட இங்கே இல்லை, அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் எதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வாட்டர் ஃபெசிலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டால் பழைய பெண்டிங்கை நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்டிங் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டால் நாங்கள் இல்லாத மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒருத்தரோட அக்கௌண்ட்லேயும் 8000 to 10000 to 12000 வரைக்கும் போட்டிருக்காங்க. சரி ஓகே, இதுதான் பிரச்சனையா? சரி நாங்கள் அது கூட ஓகே, நாங்கள் இருந்தோம் எல்லாருமே போயிட்டாங்க, அவங்களுக்கு போட்டாங்க. சரி, இல்லாத ஒரு பையன், எங்கள் ஹாஸ்டல்லே ஒரு பையன் இருக்கார், அவர் ஜனவரியிலே ஹாஸ்டலில் காலி பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் ஹாஸ்டல் காலி பண்ணவரோட அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 10,500 கிட்டத்தட்ட பே பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்ன தான் வழக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கான சரியான இது இல்லை. மேனேஜர் வேறு மாற்றிட்டாங்கப்பா, ரெண்டு பேர் ஏற்கனவே ஒருத்தர் மேனேஜர் சூப்பர்வைசர்னு இருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்டோம், எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் அவங்க கேட்டால் இப்போ நாங்கள் போயிட்டோம்ப்பா, வேறு ஒருத்தர் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்சார்ஜிட்ட கேட்டால் நீ அவரை கேளுப்பான்னாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவர் கேட்டால், அதுக்கப்புறம் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் தான்ப்பா மேனேஜர், என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கணக்கு விளக்கில் எடுத்து காட்டுங்க, நாங்கள் பே பண்ண ரெடியாக இருக்கோம் நாங்கள் கேட்டால் எந்த விதம் பதிலும் இல்லை. சரி, மெஸ்ஸு ஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்டால் ஓப்பன் பண்ண மாட்டோம், இந்த வருஷம் ஓப்பனே பண்ண மாட்டோம், நீங்கள் இந்த வருஷம் இப்படி தான் இருக்கணும், இல்லைனா நாங்கள் தனமணிக்கு போயிருங்கன்னு மிரட்டுறாங்க. வேறு ஒரு ஹாஸ்டலுக்கு இது பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி லெட்டர்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நோட் பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற வகையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபீஸ் பே பண்ணால் தான் நான் எதுவுமே பண்ணுவேன், ஆனால் இல்லாத நாங்கள் ஃபீஸ் பண்ண ரெடியாக பே பண்ண ரெடியாக தான் இருக்கோம், இல்லாத மாதத்துக்கு ஃபீஸ் கேட்டால் எங்கே போவோம்? இந்த ஒரு மாதமாக டிசம்பர் 4 நாங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்டர்ன்ஷிப் வந்திருக்கோம், யூனிவர்சிட்டியும் அஸ் ஃபார் தி யூனிவர்சிட்டி ரூல் படி ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 15 டேஸ் குவாரண்டைனில் இருக்க சொல்கிறாங்க, ஆனால் அந்த குவாரண்டைன் டேஸில் மெஸ் இருக்காதான், குவாரண்டைனில் இருக்கணுமா, இது இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு மாதிரி குவாரண்டைனில் இருக்கணுமா, ஆனால் அந்த சாப்பிட்றதுக்கு நாங்கள் வெளியில் போகணுமா, அதுக்கு பேர் என்னங்க குவாரண்டைனு? இது மாதிரி ஒரு சில எதுக்குமே சரியான ரியாக்ஷன்ஸ் இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோடைய வெளிப்பாடாக இன்றைக்கி பதிவாளரை பார்த்தே தீருவோம், எங்களுடைய கோரிக்கைகளை வச்சுருக்கோம், முன் வச்சுருக்கோம், அதை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் நகர போகிறது. லாக்டவுனில் எத்தனை மாதத்துக்கு கேட்குறாங்க? இப்போதைக்கு ரிட்டனில் கொடுத்துருக்குது எவ்வளோன்னா மார்ச் விட்டுருங்க, ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்துக்கு போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது பத்தாதுன்னு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் நாங்கள் திரும்ப கணக்கு பார்த்துட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு மாணவர்கள் மெரினா ஹாஸ்டலில்? மெரினா ஹாஸ்டலில் போன வருஷத்துடைய கணக்கு படி கிட்டத்தட்ட 52 மாணவர்கள் இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் செகண்ட் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 35 பேர் இருக்காங்க. 35 பேரில் 27 பேர் 24 பேர் கிட்டத்தட்ட ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அங்கே மெஸ் கேட்டு போராடிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா கணக்குலக்கையும் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நானும் 2 வருஷமாக அங்கே தான் இருந்திருக்கேன். இந்த 2 வருஷமும் நானும் கேட்டுகிட்ருக்கேன், எங்ககிட்ட கணக்கு கட்டுறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ்ன்னு சொல்கிறீங்க, அந்த இதெல்லாம் காட்டுங்க, நாங்கள் சைன் பண்ணுறோம், சைனிங் அத்தாரிட்டி எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். போன வருஷம் ரிஜிஸ்டர் வந்து பார்த்தாரு, போட்டுட்டு போனார், ஒரு கண் துடைப்புக்காக வந்துட்டு பார்த்துட்டு போனார். அங்கே ஓப்பன் டாக் அவர் தான் கொடுத்தாரு மீட்டிங்கில் வச்சு, என்னன்னா நான் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்ன வந்து மீட் பண்ணுங்க, என் பிஏவை பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் பிஏவை பார்த்து 4 லெட்டர் கொடுத்துருக்கேன், 4 லெட்டருக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. நான் சாரை பார்க்கணும் சார், அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் கிடைக்கிறது கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் இப்போ செப்டம்பர் மாதம் என்னோட ரூமுக்கு நான் உள்ள போகிறதுக்கு என்னையே அலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் இப்போ என்னோட சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வந்தால் என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு என்னை அலோ பண்ண மாட்டாங்க. எந்த ஹாஸ்டலுமே இல்லாத மாதிரி எந்த ஹாஸ்டலுமே நம்ம ஒரு ரூமில் எடுத்துட்டோம்னா அந்த ரெண்டு வருஷம் நம்ம அந்த ஒரு வருஷம் நம்மளுடைய இது கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த நம்ம போட்டிருக்க பூட்டு மேலே எந்த ஹாஸ்டலையாவது இன்னொரு பூட்டை போட்டு நீ அந்த ஒரு ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இத்தனைக்கே அந்த பூட்டின நாளுக்கும் நாங்கள் காசு கொடுக்கணும், ஆனால் எங்கள் ரூம்குள்ளே நான் போகக்கூடாது. ஏன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு கூட பர்மிஷன் கிடையாது. அந்த அந்த ரெண்டு நாள் அந்த அந்ததுக்கு ரெண்டரை மணி நேரம் போராடி நான் என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக உள்ள போறேன். அந்த ரெண்டு நாளுக்கும் சேர்த்து 700 ரூபா ஃபீஸ்னு எக்ஸ்ட்ரா பில்லை போட்டு என் கையில் கொடுத்த போது ஹாஸ்டல் இதுவாக தான் இருக்கும். சரி ஓகே, இந்த வருஷத்துக்குரிய ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்குரிய அட்மிஷன் போடுங்க அப்படின்னு கேட்டாலும் இந்த வருஷம் அட்மிஷனே கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் தான், அதனால நான் மெஸ்ஸும் ஓப்பன் பண்ண மாட்டேன், வேணா உங்களுக்கு என்னன்னா பார்த்து தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எந்த ரியாக்ஷனுமே இல்லை. மேனேஜர் யாருன்னு தெரியல. இன்சார்ஜ்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, அந்த இன்சார்ஜ் வந்து 8 மணி நேரம் ஹாஸ்டலில் இருக்கிற 3 மணி நேரமாவது எங்களுக்கு வந்து அவரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைமாவது கொடுத்துருப்பாங்க எப்பயுமே ஒரு ஷெடியூல் படி. அந்த ஷெடியூல் டைமும் கிடையாது, அவரை பார்க்குறதும் முடியல, ஃபோன் பண்ணால் ரியாக்ஷனும் இல்லை. போன டிசம்பர் எண்டில் எங்கள் ஹாஸ்டலில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. தண்ணி வரல சார், நாங்கள் எதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் பழைய பெண்டிங்கை பே பண்ணுங்கள், நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்ற முறையில் பேசுகிறாங்க. என்ன பெண்டிங்னு கேட்டால் நாங்கள் இல்லாத நாட்களுக்குரிய ஃபீஸை கணக்கு காட்டுறாங்க. என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை. இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வெளிப்பாடாக இங்கே போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். ஸோ எங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வித கோரிக்கைகள் முன் வச்சுருக்கோம். ஒன்று, மெஸ்ஸை ஓப்பன் பண்ணணும், உடனே திறக்கணும், ஓகேவா? ரெண்டாவது, பழைய கட்டணத்தை அதாவது இது வரைக்கும் போட்டிருக்க கட்டணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு தகுந்த கட்டணத்தை போடணும், இல்லைனா அந்த கட்டணமே போடக்கூடாது. தகுந்த முறையில் முறையான முறையில் எங்களுக்கான பதில் அளிக்கப்பட்டு கட்டணமாக இருந்தால் நாங்கள் கொடுக்க நாங்களே தயார். ஆனால் அது அந்த முறையானது இல்லைன்றனால நாங்கள் கட்டணத்தை திரும்ப பெறணும். இது ரெண்டு விதமான கோரிக்கைகளை முன் வச்சு போராடிட்டுருக்கோம்.